திருவாரூர் காந்தியன் அறக்கட்டளை சார்பில் மகாகவி பாரதியாரின் நூற்றாண்டு நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. திருவாரூர் பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ள தனியார் கூட்டரங்கில் 1921 ஆண்டு மறைந்த மகாகவி பாரதியாரின் 100வது ஆண்டு நினைவு தினத்தை திருவாரூர் காந்தியன் அறக்கட்டளை சார்பில் அவரது உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி பாரதியாரின் நினைவுகளை பற்றி எடுத்துரைத்து புகழாரம் சூட்டி கொண்டாடினர். இந்நிகழ்வில் காந்தியன் அறக்கட்டளை தலைவர் சக்தி செல்வ கணபதி, முத்தமிழ் பண்பாட்டு பாசறை தலைவர் ஆரூர் சீனிவாசன், திமுக மாநில விவசாய அணி துணை செயலாளர் இரா சங்கர், பாரதி பேரவை நிறுவனர் முத்துராமன், இலக்கிய வளர்ச்சிக் கழக பொதுச் செயலாளர் நல்லாசிரியர் கண்மணி, ஒன்றியக்குழு உறுப்பினர் இக்பால், தொழிற்சங்க கூட்டமைப்பு செயலாளர் பால தண்டாயுதம், வங்கி ஊழியர் சங்க தலைவர் காளிமுத்து, ரோட்டரி சங்க பொருளாளர் ராஜவேல், காந்திமன்ற செயலாளர் அசோக்குமார், கலை இலக்கிய பெருமன்றம் தலைவர் தர்மதாஸ் உட்பட சுதந்திர தியாகிகள், சமூக ஆர்வலர்கள் பலர் கலந்து கொண்டனர். பெண் விடுதலை, தீண்டாமை, சுதந்திரம் போன்றவற்றிற்காக ஒரு நூற்றாண்டிற்கு முன்னரே தன் கவிதையால் உரக்க எழுதியவர் தேசிய கவிஞன். எழுத்துக்கள் மூலமாக மக்களின் மனதில் விடுதலை உணர்வை ஊட்டிய மகாகவி பாரதியார் புகழ் என்றும் நிலைத்திருக்கும் என அனைவரும் அவரது 100வது நாளில் பேசினர்.